நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அடுத்ததாக பேச வருகிறது என்பதுனால், 2005 என்னை ஒரு மாணவனாக கருதி ஒரு அணியில் மாணவரணி நிர்வாகியாக இருந்த எங்களுக்கு வந்து இதே மண்டபத்தில் திராவிட இயக்கத்தோட பயிற்சி பாசறையை நடத்தியவர். இவர் நடத்தின சொல் கேட்டு அந்த செயலை பார்த்து தலைவர் அவர்களால் இவங்களுக்கு வந்து திமு ராஜேந்திரன் பேர் அண்ணன் பேர் திருமலாபுரம் ஒரு ராஜேந்திரன் அவங்க பேர், திமுக திருப்புமுனை ராஜேந்திரன்ங்கிறது பேரை கொடுத்தாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான என்னன்னு கேட்டால், சும்மா ஏதோ செய்திகள் பேசுறதுக்காக இது வந்து கிடையாது, அன்னை வெளியிட்ட இனி ஏறுமுகம்தான் என்ற புத்தகத்தில் வந்து ஒரு அணிந்துரை கொடுத்துருப்பாங்க, தலைவர் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அதை நான் கூர்மையாக படித்து பார்த்ததில் கடைசி வரி இருக்கும், அந்த ஒரு வரி போதும் இவரோட ஆளுமையை சொல்கிறதுக்கு. வந்து நான் சிவகாசி தொகுதியில் எம்பியாக நான் பணியாற்றினேன், எம்பியாக மக்களுக்கு நான் ஊழியம் செய்தேன், அப்போது எனக்கு வந்த கடிதங்களின் எண்ணிக்கை 60,000 தாண்டும், அந்த 60,000 கடிதங்களுக்கும் நான் பதில் எழுதினேன், உரிய சிறப்பு செய்து கொடுத்தேன், ஆனால் அது என்னுடைய பணி அல்ல, அதை எழுதியது என் தம்பி ராஜேந்திரனையே சாரும் என்று அணிந்துரையில வரலாறுல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுவே அவருக்கு போகும். அதை விட இன்னொன்னு சொல்றேன், அரசாங்க வேலையில் அவங்க இருந்தவங்க கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக அவங்க வாழ்க்கை இருக்க வேண்டிய ஒரு ஆள், மக்கள் பணியை தன்னுடைய வாழ்நாள் பணியாக எடுத்துக்கிட்டு முழுமையாக தன்னுடைய அரசாங்க வேலையை விட்டு விட்டு பொதுப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த மேடையில் பேசுறதுக்கு மக்கள் வாசிப்பு இயக்கம் ரொம்ப பெருமைப்படுகிறதுங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி, ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய இலக்கு, எல்லாருக்கும் இலக்கு ஒரு அரசாங்க வேலையாக இருக்கும், அதை விட்டு போட்டு இவங்க வேற என்ன இலக்கு நமக்கு சொல்ல போகிறாங்கன்னு இந்த மேடை காத்திருக்கு. வருக. மக்கள் வாசிப்பு இயக்கம் 3வது ஆண்டாக நெல்லை திருநகரில் நடத்துகின்ற புத்தக திருவிழா நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்ற இனிய தோழமை இந்த இயக்கத்தின் நிறுவனர் வீரபாலன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என் இனிய இலட்சிய சொந்தம் ராஜபாளையம் மதியழகன் அவர்களே, தமிழகத்தின் புகழ்மிக்க புனித சவேரியார் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராய் பணி செய்த பெருமகன் தமிழ் ஞான பண்டிதர் ஐயா மேலும் சிவசு அவர்களே, ஐயாவின் மாணாக்கராக நெல்லையின் பெருமைக்கு ஒரு அடையாளமாக திகழ்கின்ற மாத்திதா இந்து கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக தொடங்கி நாளும் தமிழுக்கு தொண்டு செய்யும் ஐயா பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்களே, மாணவனாக நாங்கள் இருந்தபோதே எல்லா ஏடுகளையும் படிக்கின்ற காலகட்டத்தில் மனதை ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்ற தென்பாண்டி தீரத்து கதைகளை தந்து தமிழ் கூறும் நல்லுலகில் நிலைத்து நிற்கின்ற எழுத்து வேங்கை திரைப்பட இயக்குனர் ஐயா தாமரை செந்தூர் பாண்டியன் அவர்களே, பாவாணர் வாழ்ந்த ஆசிராபுரம் முரம்பு பகுதியில் பாவாணருக்கு கோட்டம் எழுப்பி பராமரித்து பரிபாலனம் செய்து வருகின்ற லட்சிய வேங்கை ஆசிராபுரம் பாண்டுரங்கன் அவர்களே, உச்சி வெயிலில் காலணி இல்லாமல் தார்ச்சாலையில் நடந்து போகின்றவருக்கு குளிர்தர நிழல் எத்தனை சுகமோ அத்தனை சுகத்தை என் அரசியல் பொதுவாழ்வில் எனக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற உயிர் சொந்தம் வரலாற்று ஆய்வாளர் மாமா சே திவான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பொருணைக்கரை பெருமையோடு போற்ற வேண்டிய பெருமகன் ஐயா சுப சீதாராமன் அவர்களே, எதிரே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு
தேசப்பிதா அண்ணல் காந்தியினுடைய பிறந்த நாள். தேசத்தந்தையின் மீது எதிர்கருத்துக்களை வாரி இறைத்தவர்கள் உண்டு. எதிர்கருத்து சொன்னவர்களையும் தன் வசப்படுத்தி தன் ஆளுமையை மெச்ச வைத்த பெருமை அண்ணல் மகாத்மா அவர்களுக்கு வாய்க்கப்பெற்றது. மாபெரும் தலைவர் நேதாஜியும் அண்ணல் காந்தியாரும் வெவ்வேறு திசைகளில் பயணப்பட்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இரண்டாம் உலக போர் தொடங்கிவிட்டது. நேதாஜி சுற்றி வளைத்து சிங்கப்பூரிலே போய் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைக்கிறார். நாடு கடந்த இந்திய அரசாங்கத்தை அங்கே பிரகடனப்படுத்துகிறார். 40,000 தமிழர்கள் உள்ளிட்ட இந்திய மக்கள் குழுமியிருக்கின்ற அந்த சிங்கப்பூர் மைதானத்தில் நேதாஜி பேசுகிற போது சொல்கிறார், தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களே எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். சரித்திரத்தில் ஆச்சரியத்துக்குரிய செய்தி அது. எந்த காந்திஜியை வெறுத்து இந்தியாவை கடந்து ஹிட்லரை சந்தித்து நீர்மூழ்கி கப்பலிலே பயணப்பட்டு சிங்கப்பூருக்கு ஏவி அங்கே இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து இந்தியாவை எதிர்த்து அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவை எதிர்த்து போர் தொடுக்க புறப்பட்ட அரிமா நேதாஜி அங்கே முழங்குகிறார், அண்ணல் தேசத்தந்தை மகாத்மாவே எங்களை ஆதரியுங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று. சிறப்புக்குரியவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே வாழ்வை தொடங்கியவர், அதிலே வாழ்ந்தவர், அதிலே ஊறி திளைத்தவர். காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் பெரியாருக்கு வேதவாக்கு. ஆனால் ஒரே கட்சியில் இருக்கிறோம், ஒரே குரலாய் பேசுகிறோம், கதர்ச்சட்டை நாங்கள் எல்லோருமே போட்டுக் கொள்கின்றோம், காந்தி காந்தி என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறோம். ஆனால் கட்சி மாநாடு என்றால் எனக்கு ஒரு பக்கத்திலே சாப்பாடு, சில பேருக்கு இன்னொரு பக்கத்திலே சாப்பாடு, இது என்னடா விந்தையாக இருக்கிறது என்று வெடித்தார். அவருக்கு விடை கிடைக்கவில்லை. மூல விக்கிரகமான காந்தியையே தாக்க தொடங்கிவிட்டார். 10-15 ஆண்டுகள் அண்ணல் மகாத்மாவை எதிர்த்து விமர்சனம் செய்தார் பெரியார். காந்தி 48 சுட்டுக் கொல்லப்பட்டார். எளிதின் உணர்ச்சி வசப்படாத தந்தை பெரியார் குடியரசு 8 எழுதினார், இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என பெயர் சூட்டு. 15 எந்த காந்தியாரை பெரியார் விமர்சித்தாரோ அந்த காந்தியின் பெயரை இந்திய தேசத்திற்கு சூட்டுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார். இப்படி தன்னை விமர்சித்தவர்களையும் தன்னை தாக்கியவர்களையும் மகாத்மா என்று ஒப்புக்கொள்ள வைத்த நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் மகாத்மாவினுடைய பிறந்த தினத்தில் அவரை போற்றுவோம், அவரை வணங்குவோம், அவரை வாழ்த்துவோம். புத்தக கண்காட்சி நேற்று நான் வந்தேன். இங்க இருக்கிறவங்கெல்லாம் மாபெரும் மேதைகள், பார்க்கறதுக்கு எளிமா தெரிவாங்க. நாங்கள் அரசியல் தொண்டர்கள், கொஞ்சம் பரபரப்பா இருப்போம். மேடைகளில் சவால் விடுவோம், விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, எதிரிகளை தாக்குவோம். நான் இருக்கேன், அண்ணாச்சி சுப சீதாராம் இருக்காங்க, எங்கள் வேலைகள் அது. இந்த அரங்கத்தில் நின்று பேசக்கூடிய நான் மேடை பேச்சாளர் அரசியலில். அவர்களெல்லாம் தமிழை கரைத்து குடித்தவர்கள். நான் தமிழ் மாணாக்கன் கூட கிடையாது, நான் வணிகவியல் முதுகலை பட்டாதவர், வழக்கறிஞர் படித்தவர். அவர்கள் கரைச்சி குடித்தவங்க. அவங்களை கேட்கறது, அவங்க பேச்சை கேட்பதற்கு ஒரு 200 இல்லையே என்கிற கவலை என்னை வாட்டுகிறது. நேற்று நான் புத்தக கண்காட்சியை சுற்றி பார்த்தேன். என்னென்ன புக்கை யார் யார் எழுதுனா, எந்தெந்த அதில் அடுக்கி வச்சுருக்காங்கிறத, எந்த புத்தக கண்காட்சியிலும் அதில் எனக்கு பெரிதான ஆர்வம் கிடையாது. நான் வாசிக்கிறவன், நாள்தோறும் வாசிக்கிறவன். நான் போனோடனே புத்தக கண்காட்சி வாசலில் இருக்கிற அந்த விற்பனையாளர் முகத்தை தான் பார்ப்பேன். ஐயோ, இவருக்கு இன்னைக்கு புத்தகம் வித்துருக்குமா, இந்த 10 இவர் சமாளித்து ஊருக்கு போகும்போது இவருக்கு தேவையான அந்த அடிப்படை செலவுக்கான வாய்ப்பாது இவருக்கு உருவாக்கி இருக்குமா, திவான் மாதிரி ஒரு 2,000 இதுக்குள்ளே புகுந்தா தானே புத்தகத்தை வாங்க முடியும், 2,000 பேர் 1,900 பார்த்துட்டு போயிட்டா என்ன செய்கிறது,
இவருக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமா? இந்த வீர பாரதி பார்த்தா கராத்தே வீரர் மாதிரி இருக்கிறாரு, இவருக்குள்ள இப்படி ஒரு வாசிப்பு தாக்க இருக்க, இவர் இத்தனை அரங்கில போட்டு இந்த பெரிய மண்டபத்தை பிடிச்சிருக்கிறாரு, இவருக்கு சங்கடம் இல்லாம தப்பிச்சு அடுத்த ஊருக்கு போயிருவாராங்கிற மன வேதனையோடு தான் நான் சுத்தி பார்த்தேன். அது இயற்கை, என்னுடைய இயல்பு. சென்னை புத்தக கண்காட்சிக்கு போறப்பவும் முதல் பாயிண்ட் எனக்கு தான் வரும், ஐயோ இந்த அரங்குல 10 பேர் நிக்காங்க பரவாயில்ல, இந்த அரங்கு சும்மா இருக்கே அது யாரும் வாங்க மாட்டாங்களா அப்படிங்கிற கவலை வரும். புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது அத்தனை கஷ்டம், அவ்வளவு சிரமம். நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம், வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் உன் கஷ்டம் தெரியுமா? இப்ப வீடு கட்டுறது ஈஸி எளிது, பேங்க் மேனேஜர் உங்க பழக்கம் இருந்துச்சுன்னா 2 ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன்னா வீடு கட்டிடலாம், சம்பளத்துல பிடிச்சுக்கிடுவோம், கொஞ்சம் ஓட்டநாட்டம் இருக்கவங்க சமாளிச்சுக்கலாம், அரசாங்கம் கூட இப்ப ஏதாவது திட்டங்களை கொண்டு வீடு வருது. கல்யாணம் முடிக்கிறது இப்பெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சம்பந்திகளும் ஓகேட்டா கல்யாணம் ஈஸியா முடிச்சுக்கலாம். ஆனா புத்தக கண்காட்சியை நடத்திப்பார், இந்த பதிப்பாளர்களை இணைச்சுப்பார், வீரபாரதியோட அந்த கஷ்ட கஷ்டங்களை கேட்டுப்பார்னு சொல்லக்கூடிய நிலையில புத்தக கண்காட்சி இருக்கு. ஆனாலும் சரியா இருக்கு, அவங்களுக்கு ஓய்வு காலம் 35 வருஷம் 40 வருஷம் உழைச்சாச்சு, 25,000 மாணவர்களை நல்ல மாணவர்களை உருவாக்கிட்டாங்க, சௌரியமா வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்து பேர பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கணும், மழை விழுந்துகிட்டு இருக்கிற குளிர் நேரத்துல வீட்டில இருந்து புறப்பட்டு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அன்னை தமிழுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள், இந்த நாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள், இந்த மொழியை உயிரோடு வளர்ப்பதற்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆக நம்ம எல்லாரும் புத்தகத்தை வாங்கணும், 10 ரூபா புத்தகம் வாங்கலாம், 100 ரூபா புத்தகம் வாங்கலாம், 500 ரூபா புத்தகம் வாங்கலாம், வாங்கணும். வந்துட்டு பரவாயில்ல இதை கொஞ்ச நேரம் பேசுறாங்க கேட்டு பெறேன் நினைச்சிடக்கூடாது, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்பதான் சப்ஜெக்டுக்கு வரோம், உரிய நேரத்தில் முடிச்சிருவேன். மனித வாழ்க்கை என்னது? ஒருத்தர் சொல்றாரு, இந்த அகண்ட பிரபஞ்சம் உலகம் எங்க இருக்கு? நம்ம அதிகபட்சம் பார்த்தது மெட்ராஸ், டெல்லி, பெங்களூரு, இங்கே தான். கொஞ்சம் வசதியா இருக்கவங்க மலேசியா, சிங்கப்பூர், இஸ்லாமிய பிரமுகர்களா இருந்தா குவைத்து அந்த பக்கம் போயிருப்பாங்க, இவ்வளவுதான் மேக்சிமம் அதிகபட்சம் நம்ம பார்த்தது. ஆனா அகண்ட இந்த பிரபஞ்சத்துல மனித வாழ்க்கை எவ்வளவு? ஒரு நீர்க்குமிழி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீர்க்குமிழிக்கு என்ன ஆயுள்? சொடகு போட்டா முடிஞ்சு போச்சு. மனித வாழ்க்கை நீர்க்குமிழியை போன்றது இந்த உலகத்துல, ஒரு அறிஞன் சொல்லிட்டான். நமக்கு அத்தாரிட்டி வள்ளுவர் என்ன சொல்றாரு பார்த்தப்ப, நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது, இதுதான் பெருமைக்குரிய நிலையாமையாகிய பெருமையை கொண்டிருக்கிற உலகம்னு சொல்லுவான். நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது, வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது. ஆனா இப்படி குறுகிய வாழ்க்கையை கொண்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயம் தான் அழகிய இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. அவன் தான் ரயில் விட்டான், அவன் தான் வானத்துல பறக்கிறத கண்டுபிடிச்சான், அவன் தான் செவ்வாய் கோள புவியியல் புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம், அவன் போய் அங்க கல் இருக்குட்டான், மண் இருக்கு, தண்ணி இருக்குட்டான், அவன் தான் நிலாவில் போய் இறங்கி நின்னான், அவன் தான் அமெரிக்காவில் நடக்கிற ஆபரேஷனை டிவியில பார்த்துட்டு அப்பல்லோவில் அதே ஆபரேஷனை அப்படியே பண்ணுகிற வித்தையை கத்துக்கிட்டான், அவன் தான் பாக்கெட்ல உலகத்தை கொண்டு வந்து செல்லுங்கிற பெயரால உலக சரித்திரத்தையே, உலக அழகையே, உலக ஒழுங்கையே மாத்தி அமைச்சிட்டான். அந்த நீர்க்குமிழி வாழ்க்கையில, அந்த ஒரு நிமிட வாழ்க்கையில, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லாம போயிட்டாரே சொல்லக்கூடிய நிலையாமையை இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் இவ்வளவு பெரிய சாதனைக்கு நாயகனா இருக்கிறான். சாதாரண விஷயமா எப்படி அந்த சாதனை நிகழ்ந்தது? இலக்கை நிர்ணயித்துக் கொண்டான் மனிதன், இதை நான் செஞ்சு முடிப்பேன், இதை செய்ய நான் பிறந்திருக்கிறேன், இதை செய்யாமல் ஓயமாட்டேன், இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டான், மிகப்பெரிய சாதனையை செய்து முடிச்சிட்டான். மனித மனசுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு இல்லையா, சக்தி, அதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சக்திக்கு எங்க இருக்கு சக்தி? எடுத்துக்காட்டினா எடுத்துக்காட்ட முடியாது. மனசு எங்க இருக்கு? எடுத்துக்காட்ட முடியாது. ஆனா ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தான் மனித குலத்திலேயே நிகரற்றது.
மனித குலத்தில் மனித மனிதனிலே நிகரற்றது மனசக்தி தான். அந்த சக்தி ஊக்குவிக்குது, அதற்கு தேவை அதுதான் அந்த இலக்கை நிர்ணயிக்க. விடாத, பிடிச்சுக்க, நிக்காத, ஓடு, பாஞ்சு போ. சொல்லுவதெல்லாம் மனசு, மனதனுடைய சக்தி போகணும். இப்ப நம்ம தங்கை பானுமதி, நாங்கள் ஒரு பேச்சு போட்டி நடத்தினோம். 2200 மாணவிகள்ல கிறிஸ்து ராஜா கல்லூரியில பிஎட் படிக்கிற இந்த எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற தங்கை பானுமதி, ஸ்டேட்ல 31 பேர்ல 21 பேர்ல ஒருத்தரா வந்துச்சு. ஸ்டேட்ல அது ஜெயிச்சிருந்தா 7 நிமிட பேச்சுக்கு 1,00,000 பரிசு. நாங்கள் நடத்தினோம் போன மாசம். இந்த பொண்ணு ஃபைனலுக்கு வந்துச்சு, பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் இப்ப தங்கை பானுமதியை பார்த்து கேட்க, இங்கதான் பாக்குறேன். இப்போ இலக்கு, உங்க இலக்கு என்னன்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா நோட்டு புத்தகத்துல? உங்க இலக்கு என்ன? மிகச்சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்கிற இலக்கு. தம்பி மாரிச்சாமி, நீங்க ஒரு MAPH படித்த ஆசிரியர், நீங்க உங்க இலக்கை எழுதி வச்சிருக்கீங்களா? இப்ப சும்மா சொல்லக்கூடாது. என்ன சொல்லுகிறார்? நான் எழுதி வைக்கல, ஆனா எனக்கு இலக்கு உண்டு. புத்தகங்களை, இந்த இலக்குக்காக திவான் அவர்கள் வாங்கி தந்த புத்தகங்களை படித்த போது, உன்னுடைய இலக்கு என்ன? பயந்துட வேண்டாம், இலக்குன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நாளை காலை 9 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் லண்டனில் இருந்து வருகிற உறவினரை அழைத்து வருவதற்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்பதுதான் இலக்கு. பயந்து போய் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது பயந்துட வேண்டாம், சாதாரண நேற்று தான். இது ஒரு இலக்கு. இது மாதிரி 1,000 இலக்கு இருக்கும், 2,000 இலக்கு இருக்கும், 3,000 இலக்கு இருக்கும். ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னதான், நீ உன் இலக்கை எழுதி வச்சிருக்கியா, அந்த இலக்கை அடைகிறதுக்கு உன் மனைவிட்ட பேசியிருக்கியா, உன் பிள்ளைகளை வைத்து ஒன்றாக உட்கார வைத்து, இந்த இலக்கோடு நான் இருக்கிறேன், அதை வெற்றி பெற நான் பாடுபடுவேன் என்று நீ யோசிச்சிருக்கியா கேட்கிறான். அதனால நான் உட்பட இருந்து எல்லாரும் என்னுடைய இலக்கு எது என்று எழுதி பார்ப்போம். நடக்கும், நடக்காம போகும். ஆனா சரித்திரத்தின் விந்தை என்னன்னா, சகோதரர்களே, உலக சாதனை புரிந்தவர்களை பார்த்தீர்கள்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பதான் நம்ம வீரபாலனுடைய கஷ்டம் பெருசு இல்லைன்னு நான் நினைச்சேன். இலக்குனா என்னங்கிறதுக்கு ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாரதத்துல அர்ச்சுனனை தான் இலக்குக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணாவில இருந்து எல்லாரும் சொல்ற உதாரணம் என்ன தெரிஞ்சது? கிளை தெரிஞ்சுதா? மரம் தெரிஞ்சுதா? இல்ல, குருவியினுடைய கழுத்து தெரியுது, என் அம்பனுடைய நுனி தெரியுதுன்னா அதான் இலக்கு. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனாரு, சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு அவர் ஒரு கல்லூரிக்குள்ள விவேகானந்தர் போற, 20 மாணவர்கள் ஒரு நீர் தடாகத்துல முட்டை ஓட்ட போட்டு துப்பாக்கிட்டு சுட்டு பழகிட்டு இருக்காங்க. எல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கான், துப்பாக்கி அந்த முட்டை ஓட சுட முடியல. விவேகானந்தர் அவங்கள பார்த்துட்டு துப்பாக்கியை கொண்டாங்க. மாணவர்கள்லாம் ஒரு நகைப்பு, சிரிக்காங்க. இவர் என்னத்தை பண்ண போறாரு, இவருக்கு இதுக்கு வேண்டாத வரை நினைச்சிருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் நினைக்கிற மாதிரி. வாங்கிட்டு குறி பார்த்து விவேகானந்தர் சுடுதாரு முட்டை ஒரு தூள் துளா போயிடுச்சு. உடனே மாணவர்கள் ஆச்சரியப்படல, நீங்க இதுல 10-15 வருஷம் துப்பாக்கியை பிடிச்சி சுட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அதனால ஒரே தடவை சுட்டுட்டிய, நாங்க இப்பதான் பயிற்சி எடுக்கணும்னு சொல்றாங்க. உடனே விவேகானந்தர் சொன்னாரு, நண்பர்களே, முதன் முதலாக துப்பாக்கியை இப்போதுதான் நான் தொடுறேங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். விவேகானந்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனம் இதை சுட வேண்டும், பரிசு வாங்க வேண்டும், பாராட்டு பெற வேண்டும் என்பதில் இருக்கிறது. ஆகவே உங்கள் மனம் சிதறல் அடைந்திருக்கிறது. எனக்கு இதை சுட வேண்டும் என்பது மாத்திரம்தான் எனக்கு குறிக்கோளாக இருந்ததால் நான் சுட்டுட்டேன். உங்கள் மனச்சிதறல் காரணமாக நீங்க முடியலங்கிற எவ்வளவு பெரிய தத்துவத்தை சின்ன வேலையா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது? நான் இலக்கு நிர்ணயிச்சோம்னு எழுதி வச்சுட்டு 12 மணிக்கு மதுரை விமான நிலையம் போறதுக்கு பதிலாக 10:30 மணிக்கு உமாசங்கர்ல இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா போக முடியாது. அதான் அதுக்கு உதாரணம். போனா நீங்க 8:30 போனோம், நாங்க அப்படித்தான் போவோம். எங்க தலைவரை கூப்பிட, ஐயா 12 மணிக்கு விமானம் இறங்குதுன்னா நாங்க 11:30 அங்க நிற்போம், 11:30 நிக்கணும்னா 8:00 புறப்படுவோம். ஏன் 8:00 புறப்படுதுன்னா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை ஒட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து பிளான் பண்ணுவோம். இது சிறு விஷயம் தான், சில நேரத்தில் லேட்டாக போய் மாட்டிக்கிடுவோம். அது மாணவர்கள் முட்டை ஓட்ட சுட்ட கதை தான்.
அதனால நம்ம எய்ம் நம்முடைய இலக்கில் தெளிவு நேர்த்தி எல்லாம் இருக்கணும். சரி, இலக்கை நிர்ணயிக்கும் போது விமான நிலையத்துக்கு போறதா இலக்கு நினைச்சாங்க, நகைச்சுவைக்காக குறிப்பிட்டேன். வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் உயர்ந்த இதை நோக்கி வரணும். காலேஜில் கல்லூரியில் கால் வச்சாச்சு, நான் கலெக்டராக தான் நிற்பேன் சொல்லணும், நான் எஸ்பியாக தான் நிற்பேன் சொல்லணும். எங்க அப்பா செருப்பு தச்சுக்கிட்டு இருக்காரு, நான் எப்படி எஸ்பி ஆகணும்னு பின்னாங்க வேண்டாம். செருப்பு தச்சவன் பிள்ளைகள்லாம் ஜனாதிபதியாக இருக்காங்க நாட்டில் உலகத்தில். அப்படி தன்னுடைய எய்ம் தன்னுடைய லட்சியங்களை இலக்குகளை நிர்ணயிச்சுக்கிடணும். தாமஸ் ஆல்வா எடிசன் காது கேட்காதவருக்கு 3 வயசுல 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது வாத்தியார் வகுப்பறையை விட்டு வெளியேற்றிட்டார். இதை விட கேவலம் உலகத்தில் எந்த மாணவனுக்கும் நடந்திருக்காரு. கிரகிக்கும் தன்மையற்ற இவரை வைத்து நாம் பாடம் நடத்த முடியாது. பெற்ற தாயை கூட்டு போயிட்டாரு. அப்பா ஒரு மரையவாரி, தாய் பாடம் சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு இந்த உலகத்தை இன்னைக்கு சூரியனுக்கு போட்டியா இருள பகலாய்கிட்டு இருக்கிற இந்த வெளிச்சத்தை தந்தவன் 3ஆம் கிளாஸ்ல விரட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் சொன்னா, நீ வாத்தியார் விரட்டிட்டாரு, படிப்பு ஏறலன்னா உலகத்துல எல்லாமே அழிஞ்சு வச்சா. படிப்பே இல்லாத காமராஜரும் படிக்காத எம்ஜிஆரும் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க, நம்ம மறந்துடக்கூடாது. அவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். 1040 கண்டுபிடிப்புகளுக்கு காப்பிரைட் வாங்கினான். லைட்ட கண்டுபிடிச்சு நியூயார்க்க வெளிச்சம் போட வச்சுட்டு அடுத்த ஆராய்ச்சியில் உட்கார்ந்து இருக்கான். பத்திரிகையாளர்கள் சார்ந்தோர் பெருமக்கள் எல்லாம் பாராட்ட அவனுடைய லேபுக்கு போறாங்க. என்ன விஷயமா வந்தேன்னு கேட்காங்க. இல்ல, நேத்து நீங்க நியூயார்க் முழுக்க லைட்ட போட்டு விட்டிய, 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். லைட்டை எப்படியா எரிய வைக்க முடியும்? என்ன இருக்கு, திரிய வச்சு பத்த வச்சுதான் எரிய வைக்க முடியும். சும்மா பல்ப் எரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. நீங்க நியூயார்க்கே ஒளி வெள்ளமாக்கிட்டீங்க, உங்களுக்கு பாராட்டு சொல்ல வந்தோம்னா. ஏய், நேத்தைய மேட்டர் நேத்தோட முடிஞ்சு வச்சு உன் வேலை பாரியா, அடுத்த ஆராய்ச்சியில் இருக்கோம்னா. 3ஆம் வகுப்பில் விரட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் இலக்குதான். ஏன் அவங்க மாலை மரியாதை பண்ணாரு? எங்க அந்த நம்ம தம்பி மதியம் ஓவர் புகழ்ச்சி, அப்படி புகழக்கூடாது தம்பி. 2 வார்த்தையில சொன்னா போதும், அதுல ஒண்ணுமே கிடையாது. புகழதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது தேவையில்லை. நான் பல முறை அவருக்கே சொல்லி இருக்கிறேன், அதுல ஒண்ணுமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் நிரூபிச்சான், இலக்குதான் பெருசு. நேத்து லைட்டு நேத்தோட போச்சு, இன்னைக்கு வேற மேட்டர்ல இருக்கேன், நீ வேலை பாருட்டான். நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தார், காந்திக்கு அடுத்து இந்திய தேசம் அவரைத்தான் நேசித்தது. 5 நாள் படிப்பு, 6ஆப்புலேருந்து 11ஆப்பு வர 2 நாள் வீடு வீடா ஓடி போய் பேப்பர் போடணும். எப்படி? சைக்கிள் கிடையாது முருங்க, கார் வந்தா நான் ஹைக்ரௌண்டுக்கு போறேன்னு நீங்க சொல்றீங்க. காரா சைக்கிள் கிடையாது, காலில் செருப்பு கிடையாது, நடந்தே தாய் மாமன் கூட போய் பேப்பர் போடணும். 2 ரூபா கிடைக்கும் அன்னைக்கு அண்ணா கணக்கு, அதை வாங்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காரணும். பள்ளிக்கூடத்தில் படிச்சாச்சு, 7ஆப்போ 8ஆப்போ படிக்காரு. வாத்தியார் ஒவ்வொருத்தரா கேட்காரு. எங்க பானுமதி சொன்னிச்சு, நான் பெரிய பேச்சாளர் வரணும்னு நினைக்கிறேன், இளம்பரை மணிமாறனை வெற்றி கொள்ளுகிற பேச்சாளராக பானுமதி நீங்க வாங்க, நாங்க உங்களை வரவேற்கிறோம். உடனே வாத்தியார் கேட்டாரு, பேப்பர் போட்டு கிடைக்கிற 2 ரூபாயில தான் 5 நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பேண்ட் செட்டை இன்னொரு பேண்ட் செட்டை காய போட்டிருக்கு. யார் புண்ணியத்திலே 5 நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தையா படிச்சு எங்கேயா போக போறேன்? 10ஆப்பு முடிச்சுட்டு நான் மீன் மார்க்கெட்டுக்கு எங்க தாத்தா பார்த்த வேலையை பார்க்க போறோம்னு அந்த மாணவன் சொல்லல. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகி உலகத்தை வளம் வருவேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆனாரோ இல்லையோ, இந்தியாவின் கோடானு கோடி மக்களை ஆண்ட ஜனாதிபதியாக ஆனார் ஏபிஜே அப்துல் கலாம். அவற்றை என்ன இருந்துச்சு? நடந்து பேப்பர் போட்டாரு. கனவுலையும் நம்ம நினைக்க முடியாது. நம்ம உயிர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய இலக்கையும் தாண்டி வென்றார். இலக்கை தாண்டி பதவியில் போய் உட்கார்ந்ததை கூட நான் பாராட்ட மாட்டேன். மகாத்மா காந்திக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த தேசமும் அப்துல் கலாமை தான் நேசிச்சது. அது கிராமங்கள்ல எல்லா இடங்களையும் தெரிஞ்சது. இப்படி தன்னுடைய இலக்கை செம்மையாக நிறைவேற்றணும். நம்ம வாழ்ந்த காலத்தில் இன்னொருத்தர் வாழ்ந்தார் நம்ம ஊர்லயே. இந்த ஊருக்கே அவர் வந்திருக்காரு. அரவிந்தர் பெயரில் இயங்குகிற அரவிந்த் கண் மருத்துவமனையின் அதிபர் பேர் என்ன? கோ வெங்கடசாமி. அவர் பிறந்தது
ஜி வெங்கடசாமி, ஆங்கிலத்தில் கோ வெங்கடசாமி. அவர் பிறந்தது விளாத்திகுளத்துக்கு பக்கத்தில் வடமலோரம் கிராமம். இங்கே தாமரவரணி கரையில் இருக்கிற அரவிந்த் மருத்துவமனையை தொடங்கி வச்சது அவர் தான். 26 ஆண்டுகளுக்கு முன்பு 2006 தான் இறந்துட்டார். அவர் வரலாறு என்ன? 58 வயசு வரை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் கண்டாக்டர். அவர் ஏன் கண்டாக்டருக்கு படிச்சாரு? அவர் பிரசவ டாக்டர், பிரசவ டாக்டர், டிஜிஓ படிச்சிருந்தாரு. ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் அவர் படிச்சது மகப்பேறு மருத்துவம், ஆண் மகப்பேறு மருத்துவர். அந்த வேலையை தான் அவர் செய்ய முடியல. முடக்குவாதம் ஏற்பட்டு கையும் காலும் மடங்கி கொண்டது. உடனே நண்பர்கள் சொன்னாரு, நீ டிஜிஓ படிச்சு மருத்துவம் பார்க்க முடியல, உடனடியா நீ கண் மருத்துவராக சேருனாங்க. 5.5 வருஷம் 3 வருஷம் கண் மருத்துவராக படிச்சாரு. மதுரை ராஜாஜி ஆஸ்பத்திரி தொடங்கின உடனே முதல் கண் மருத்துவர் அவர் தான். 58 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. 58 வயசு ஆகி போச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. நல்ல சாய்மானத்தோட சேர போட்டு உட்கார்ந்து பென்ஷனை வாங்கிட்டு வீட்டில் இருப்போம் நினைச்சாரா? கிடையாது. என்ன நினைச்சாரு? இந்தியாவில் தான் கண் புரை அதிகமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது, இங்கே கண்புரையே இல்லாத நிலையை உருவாக்குவோம், கண்புரை அகற்றி சிகிச்சை கொடுப்போம் என்று தீர்க்கமா முடிவெடுத்து 12 பெட்டோட ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு 120 இடங்களுக்கு மேல பல லட்சம் பேருக்கு கண் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஏற்படுத்திய புரட்சியின் விளைவாக பல கண் மருத்துவமனைகள் வந்துட்டார். எல்லாமே சிறப்புக்குரியவை தான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம மண்ணுல, நம்ம ஊர்ல. இன்னைக்கு நீங்க பேப்பர் பார்த்திருப்பீங்க, நோபல் பரிசு புற்றுநோயிலே. அது ஒரு ஆராய்ச்சிக்காக வேண்டி அமெரிக்க டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பேராசிரியர் ஜேம்ஸ் ஆலிசனுக்கும், ஆசிய கண்டத்தினுடைய ஜப்பான் பேராசிரியர் தசுகு ஹோன்ஜோ என்பவருக்கும் சமமா வழங்கப்பட்டிருக்கு. அதுல ஜேம்ஸ் ஆலிசன் அமெரிக்காக்காரரு. அந்த அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்னா, இதுவரை புற்றுநோயை மனிதன் கட்டுக்குள் கொண்டு வர முடியல. அதை கொண்டு வருவதற்காக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மருந்தை செலுத்துகிற போது புற்றுநோய், அந்த புற்றுநோய் செல்கள் அதை ரிசீவ் செய்து புற்றுநோயை அழிக்க வேண்டும். அது அழிக்கவில்லை. இப்போது அழிக்கக்கூடிய சக்தியை அவர் கண்டுபிடிச்சிருக்கார். பெரிய அதிசயம். புற்று நோயாளிகள் ஏறக்குறைய புற்றுநோய்க்கு விடுதலையை நோக்கி மருத்துவ அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்க பெரிய உலக சாதனை. இன்றைக்கு தான் பத்திரிகையில வந்திருக்கு. அவருக்கு அந்த தாக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு, அந்த உணர்வு அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அப்பாவை புற்றுநோயிலே பறிகொடுத்தார், அண்ணனை புற்றுநோயிலே பறிகொடுத்தார். இலக்கு தெரிந்து விட்டது. என் ஆயுளுக்குள் நான் இதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிப்பேன் என்று முயற்சித்தார். அந்த இலக்கிலே 80% வெற்றி என்கிறார். ஆக இதே மாதிரிதான் எனக்கு வாய்ப்பில்லைன்னே சொல்ல முடியாது. இன்னொரு நடமாடும் பக்கத்து உதாரணம், நாந்தினேறு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கவர் யாரு? அண்ணாச்சி வசந்தகுமார். இன்னைக்கு எம்எல்ஏ அவரு மாலை மலர்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. 10-12 வாரம் முடிச்சிட்டார். அவர் கதை என்னன்னு தெரியுமா? பிஜேபியில் அவர் சைக்கிளில் போய் பொருள் போடுற பையன். 40 வருஷத்துக்கு முன்ன பிஜேபி ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவரை பம்பா கிளைக்கு மாத்துறாங்க. அன்னைக்கு முடிவு எடுக்காருங்க, நம்ம நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே பம்பாய்க்கு மாத்துறாங்கன்னு கேட்கிறாரு. யோசிக்காரு, 2 நாள் போய் நீங்க பம்பாயில் சேர்ந்துடணும், உங்களுக்கு டிக்கெட் எல்லாமே ரெடிட்டாங்க. அவர் 2 நாள் பிஜேபியினுடைய அந்த அறையில் படுத்திருந்துட்டு அவங்க கொடுத்த பணியாளர் கோட்டர்ஸ்ல படுத்திருந்துட்டு முதலாளிட்ட போய் சொல்றாரு. பிஜேபி முதலாளி பன்னீர்தாஸ் ஐயா அவர்களை பற்றி உயர்வா எழுதுறாரு, பெருமையா எழுதுறாரு. என் குருநாதர் எனக்கு சென்னையை காட்டியவர் என்று எழுதுறாரு. அதுல எழுதிட்டு, நான் மும்பை போக விரும்பவில்லை, இனிமேல் நானே ஓனராக உரிமையாளராக வளரப்போகிறேன், இன்னொருவரிடம் நான் வேலை பார்க்க தயாராக இல்லை, என்னை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இருநிறம் கூப்பி வணங்கி அவரிடத்திலே இருந்து விடைபெற்று வந்து விடுகிறார். வந்த நிலைமை என்னாகும்? நம்ம கிளிண்டன் தம்பி வந்திருக்கிறாரு, உமாசங்கர்ல ஹோட்டல் போய் சாப்பிட்டுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறோம். அவருக்கு அங்க வசந்தகுமாருக்கு சாப்பிடுறதுக்கு கணக்கு கிடையாது. அவர் எழுதுறாருங்க, மாலை மலர்ல வாரந்தோறும் எழுதிக்கிட்டு இருக்காரு. வானம்
மல்லாந்து படுத்தா வானம் தெரியும். ஒரு குடிசை வீட்டில் தங்கிக்கிட்டார். வாடகை ரூபா கிடையாது, சைக்கிள் கிடையாது, கம்பெனி சைக்கிள் தான் கிடையாது. எஸ்டா ஊருக்கு ஒரே ஒரு பேண்ட் செட்டு செலவப்படுதார். 5 ரூபா கையில், 5 ரூபாய பசு கொடுத்துட்டா யாரையும் பார்க்க முடியாது. 2 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 3 ரூபாய் வச்சுக்கிட்டு 20 கிலோமீட்டர் போய் ஒரு நண்பரை சந்திக்க போறார். நண்பரை பார்க்க முடியல, வந்து படுத்துக்கிட்டார். காலையில 4 மணிக்கு எழுந்து இயற்கை உபாதைகளை கூழ்வம் கரையிலே கழிக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம கூட இன்னைக்கு ஒன்னா இருந்துகிட்டு இருக்காரு, நம்ம பக்கத்தில் இருக்கிறார். கூழ்வங்கரையில 4 மணிக்கு போறாரு. மகளிர் 5 மணிக்கெல்லாம் வர தொடங்கி விடுவார்கள். அதற்கு முன் நாம் போக வேண்டும் என்பதற்காக 4 மணிக்கு போய்விட்டு வந்து உடனடியாக புறப்பட்டு எல்லா இடத்துக்கும் போறோம்னார். எதிர்பாராம ஒரு நண்பரை சந்திக்கார். தங்குற இடம் கிடைக்கி, பசுக்கு ரூபா கிடைக்கி. எப்படியோ பிரயாசப்பட்டு 25 ஆண்டுகள் உழைப்பில் இன்றைக்கு ஏறக்குறைய 40,000 பேரோடு 1,000 கோடி முதலீட்டோடு அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு முன்னால உதாரணம். பிஜேபியிலிருந்து வெளியே வந்த போது அடுத்தவர் உணவுக்கு உத்தரவாதம் இல்லை 40 வருஷத்துக்கு முன்ன. இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் ஒரு இலக்கை நிர்ணயிக்க கூடாது? இதெல்லாம் பெரிய இலக்குனா கூட நம்ம ஒரு சின்ன இலக்கை நிர்ணயிப்போம். இதுதான் வாழ்க்கை. அரசியல் நீ என்ன செய்திருவோம் கேட்டா, நயா பைசா லஞ்சம் வாங்காத அரசியலை என் வாழ்நாள் முழுவதும் நடத்துவேன். நான் இலக்கு வச்சிருக்கிறேன், அதில் ஓரளவு என்ன 100க்கு 100 சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் அரசியல். எல்லாத்தையும் விட்டுருங்க, அண்ணன் வீரபாலன் நினைச்சு பாருங்க, இந்த இதை நடத்துறவரை நினைச்சு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகே இருக்கிற வடுகவட்டி என்ற இன்றைக்கும் பேருந்து வசதி இல்லாத கிராமத்திலே பிறந்தவர் வீரபாலன். அங்கிருந்து ராஜபாளையம் நகர்கிறார். அப்படியே தமிழ்நாடு முழுக்க சுற்றி இன்றைக்கு அவர் தனி மனித சாதனையாக 12,000 பேரை புத்தகம் வாசிக்க வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டின் தனி ஒருவரின் சிறந்த சாதனை. 10 லட்சம் பேரை தன்னுடைய புத்தக கண்காட்சி அரங்குகளை பார்வையிட வச்சிருக்கிறாரு. வடுகப்பட்டியில பஸ் கிடையாது. சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மெயின் ரோட்ல, சங்கரமயில் மெயின் ரோட்ல பஸ் ஏறணும்னா 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். இன்றைக்கும் அந்த ஊரில் பிறந்தவர் நம்ம எல்லாம் இத்தனை பெரிய ஆளுமைகளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நிலைய பார்க்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொருவரும் தங்கள் இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். ஐயா பெரியார் சொன்னேன், பெரியார் என்ன செஞ்சாரு, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரு. நாட்டு விடுதலைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அது பிறகு முதல்ல மனுஷனுக்கு விடுதலையை கொடு. மனுஷனை விட்டுட்டு எங்கேயா நாடு இருக்கும், நாடே மனுஷனுக்காக வேண்டியதானே. சிம்பிளா ஒரு தேடி சொன்னாரு, அது கேட்காததுக்கு அதுல எதெல்லாம் காரணமோ அத்தனை எதிர்த்தார் பெரியார். மனித விடுதலைக்கு முதல் குரல் பெரியார் கொடுத்தார். காங்கிரஸ் சுலபமா இருக்கலாம், முதலமைச்சர் சொன்னாங்க இருந்திருக்கலாம், வேண்டாம், எனக்கு மனித விடுதலை முக்கியம், சமூக விடுதலை முக்கியம்னாரு. எம்ஏ படிச்ச அண்ணா பெரியாரை பார்க்க வந்தாரு. உடனே அண்ணாட்ட பெரியார் கேட்டார், உன்ன வேலையில சேர்த்து விடுதேன் போறையான்னாரு. அண்ணா என்ன சொன்னார், அன்னைக்கு வேலையில சேர்ந்திருந்தா ஒரு டிஆர்ஓராக இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் கமிஷனராக இருக்கலாம், சேல்ஸ் ஸ்டாக்ல வந்து நல்ல வசதியா தேடி இருக்கலாம். அண்ணாவுக்கு சொந்த வீடு கிடையாது, அருமையான வீடை வாங்கி ஹவுசிங் பிளாட்ல வாங்கி ஜம்மு இருந்திருக்கலாம். அன்னைக்கு அண்ணா சொன்னாரு, எம்ஏ படிச்சிருக்கேன், ஆனா நான் வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, பொது பிரச்சனை இல்லை, உங்களை மாதிரி உங்க கூட வந்து பணியாற்ற நான் விரும்புறேன்னாரு. அண்ணா விரும்புறேன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரி 40 லட்சம் 50 லட்சம் கார்ல பல படம் போக முடியுமா? அன்னைக்கு அப்படி இருந்துச்சா? அண்ணா அன்னைக்கு பொதுவாழ்வு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாரு. கழுத்து நெறிக்கப்பட்டோர், கண்டதுண்டம் ஆக்கப்பட்டோர், நாட்டு மக்களாலேயே நாதியற்றோர் என்று துரத்தி அடிக்கப்பட்டோர், இப்படித்தான் இருக்கும் தம்பி பொது வாழ்வில் ஈடுபட்டோர் நிலை. எப்படி கழுத்தை நெரிச்சிருவான், செயல் அதுக்கு போட்டுருவான், நாட்டு மக்களும் மதிக்க மாட்டான், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன காலத்துல அண்ணா பொது வாழ்வுக்கு வந்தாரு. 20ஆம் நூற்றாண்டின் அத்தனை திசைகளையும் தனதாக்கி விட்டார் அண்ணா. தமிழக மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார் அண்ணா பெரியார். அண்ணா 35 வருஷமா மாணவனா தலைவர் வைகோ கூட நான் பயணப்பட்டு அவர்கிட்ட ஒரு சிறப்பு உண்டு. அண்ணன் திவான் அவர்கள் அவருக்கு 40 ஆண்டுகால உதவியாளர். இன்னைக்கு வர தலைவருடைய தயாரிப்புகளுக்கு அவர் தான் பக்க துணை. அப்ப 85 வாக்குல பார்லிமெண்ட்ல கடுமையா டைகரா அவர் மோதல, கடுமையா பேசுற பிரதமர்களை. அப்போ வடநாட்டு பத்திரிகைக்காரன் டெல்லியில் பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், இவ்வளோ கடுமையாக பயம் இல்லாமல் மோதிரிங்களை வைக்கிறீங்களே,
உங்க அப்பாவை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், சேரியர் கல்லூரியில உங்களை படிக்க வச்சு, அதை விட புயல் வாய்ந்த சென்னை பிரசிடென்சி கல்லூரியில படிக்க வச்சு உங்களை ஒரு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்ல உங்க அப்பா கனவு கண்டாரு. நீங்க இப்படி வீணா அரசியலுக்கு வந்து நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தது ஏன் கேட்கிற ஒரு வடநாட்டு பெண் இருவர் கேட்ட உடனே தலைவர் வைகோ அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, சக மனிதரின் கண்ணீரை துடைப்பதற்கு அரசியலும் ஒரு கருவி என்று கருதி இதுக்குள்ளே நான் வந்தேங்கிறேன். அவ்வளவுதான், அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், அந்த போய் இடத்துல போய் உட்கார்ந்துருவேன், இந்த இடத்துல போய் உட்கார்ந்துருவேன், ஒண்ணும் கிடையாது. சக மனிதரின் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசியலுக்கு நான் வந்தேன், இது ஒரு கருவின்னு நினைச்சு வந்தேன். சக மனிதரின் கண்ணீரை துடைப்பதிலே தான் தமிழீழ பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது, ஸ்டெர்லைட் யுத்தத்துக்கு தீர்வு இருக்கிறது, முல்லை பெரியாருக்கு தீர்வு இருக்கிறது, தாமிரபரணி மாசுபடுவதை சரி செய்வதிலே தீர்வு இருக்கிறது, மீத்தேன் செயல்கேசை ஒழிப்பதிலே தீர்வு இருக்கிறது. உலகத்தில் எங்கெல்லாம் நம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களை காக்கின்ற குரலாக ஒழிப்பதிலே தான் சக மனிதரின் கண்ணீரை துடைக்கின்ற அந்த செயல்பாடு இருக்கிறது. அவ்வளவுதான், அரசியல் அதுக்கு மேல நினைக்க வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு இருக்கு, அரசியல்வாதிக்கு இருக்கு, பிசினஸ் மேனுக்கு இருக்கு, சயின்டிஸ்டுக்கு இருக்கு, புத்தகம் கண்காட்சி நடத்துறவருக்கு இருக்கு. பெருமக்களுக்கு என்ன இலக்கு? பத்து பேரை வாசிக்க வைப்போம், பத்து பேரை தமிழை நேசிக்க வைப்போம் அப்படிங்கிற இலக்கு அவர்களுக்கு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இதுதான். சரி, இலக்கு அடைவதற்கு ஷார்ட்கட் வழி எதற்கா? தூத்துக்குடி போகணும்னா ரோட்ல நிற்கிற டாடா ஏசி வாகனத்தை சாவி கள்ளச்சாவி போட்டு எடுத்துட்டு போயிட முடியுமா? போய் இலக்கு அடையலாமா? ஜெயிக்கணும் தேர்தலில் கவுன்சிலர் ஆகணும்னா ஓட்டுக்கு 1000 ரூபாயும் பிரியாணி பாட்டலும் தள்ளீரு கவுன்சிலர் ஆயிடலாம், ஆக முடியுமா? ஆயிடலாமா? அப்படி அடைவதெல்லாம் இலக்கு. அதை யார் சொல்லுதான்? சாணக்கியன் சொல்லுதான். என்ன செஞ்சினாலும் இலக்கு அடைங்க. சாணக்கியன் நம்மவர் அல்ல, சாணக்கியன் நல்லவனும் கிடையாது, ராஜதந்திரி என்று அவரை ஒப்புக்கொள்ள முடியாது. பஞ்சமா பாதகம் எது செய்தாலும் வெற்றி பெறுங்க. அவன் எப்படி நம்ம தமிழனா இருக்க முடியும்? கிடையாது. ஆனா தமிழனுக்கு என்ன திருக்குறள் என்ன சொல்லுகிறது? ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்குவனை வள்ளுவர் சொன்னாரு. என்ன அர்த்தம் இருக்கு? நீ உன் இலக்கை நிர்ணயிச்சுக்க, ஓர வழியை கரெக்டா வச்சுக்க, சரியா வச்சுக்க, கள்ளத்தனம் பண்ணாத, பொய் பேசாத, 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டுவாங்கன்னு நினைக்காத, டோக்கன் கொடுத்து ஜெயிக்கலாம்னு நினைக்காத, மறுபுட்டியை வழங்கலாம்னு நினைக்காத. இதெல்லாம் பஞ்சமா பாதகம் செய்து ஜெயிப்பதற்கு சமுத்திரகுப்தனோட இருந்த அவன் அர்த்தசாஸ்திரம் தந்தவன் சொல்லி கொடுத்தது. இது நமது மரபல்ல, நமது உணர்வு அல்ல, நமது லட்சியம் அல்ல. நமது லட்சியம் வண்ணவன் சொன்னதுதான், பெற்ற தாய் பட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை 4 பேர் தப்பானவன்னு சொல்றது மாதிரி நீ நடந்துக்கிறன்னு சொல்லி இந்த தத்துவத்தை உலகத்தை தமிழர்களை தவிர யார் சொன்னா? நம்ம தமிழர்கள், தமிழ்நாட்டுலதான் இந்த தத்துவம் இருக்கு. ஆகவே சகோதரர்களே, நல்ல கனவுகளை வளர்த்துக் கொள்வோம், நல்ல லட்சியங்களை மனதிலே வரித்துக் கொள்வோம், வெற்றி பெறுவதற்கான இலக்கை தீர்மானிப்போம், தடைகளை ஒவ்வொன்றாக உடைத்து முன்னேறுவதற்கான தடைகளை எல்லாம் படிக்கட்டுகளாக வரித்துக் கொள்வோம். அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றுகிறார்கள். இலக்கை ரொம்ப எளிமையா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஒரே வார்த்தையில வந்து. அதுக்கு அப்துல் கலாம்ல இருந்து எடிசன்ல இருந்து கடைசி பெரியார் அண்ணால இருந்து நம்ம பக்கத்திலே வாழக்கூடிய வசந்தகுமார் அவர் வரைக்கும் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை. அன்னை சொன்னாங்க ரொம்ப புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி, ரொம்ப மதி புகழ்வான் அப்படிங்கிறது சத்தியமா கிடையாதுங்க. தகுதி உள்ள நபர்களை தகுதி உள்ள வார்த்தைகளால் மட்டுமே தான் இங்கே வார்த்தையில் உங்கள் அலங்கார சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. தகுதி மீறி யாரையும் சொல்ல மாட்டோம். நான் சொன்னதை அப்படியே ஒளிப்பதிவு இருக்கிறது. அத்தனை தகுதிக்கும் உரியவர் நீங்கள் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன், அதை சொல்வதில் கௌரவம் படுகிறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.